ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின கோசிப்ஸ் எல்லாமே வரோம் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா பொதுவாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் வழி பேசும் பெண்கள் வந்து பெருசாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் கோல் வச்ச மாட்டாங்க ஏன்னா சம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக முன்னேறணும் அப்படின்னா வந்து கவர்ச்சி காட்டணும் ஸோ தமிழ் பெண்களுக்கு அது பெருசாக வந்து ஒத்து வராது எல்லாருக்குமே சொல்ல முடியாது சிலருக்கு ஒத்து வரும் சிலருக்கு ஒத்து வராது அதனால் வந்து மும்பை வரவுகள் கேரளத்து வரவுகள் அப்புறம் வந்து தெலுங்குலேருந்து வர நடிகைகள் தான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக வந்து அதிகம் இருக்கிறாங்க இன்னி வரைக்குமே ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடிலாம் வந்து முன்பகுதியை வந்து ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் காட்டினாலே வந்து பெரிய விஷயமாக வந்து ஆன்னு பார்க்குற ஜனங்கள் நம்ம இருந்தோம் ஸோ அப்படி இருந்த நடிகைகள் அப்படி இருந்த ஒரு ஒரு வழக்கமாக இருந்த தமிழ் சினிமாவில் இப்போ வந்து பத்து சதவீதம் மறைச்சிட்டு காட்டக்கூடிய நடிகைகள் நிறைய பேர் வந்துட்டாங்க ஆக்ட்ரஸே அதாவது முன்னாடியெல்லாம் வந்து அந்த மாதிரி கவர்ச்சி காட்டுறதுக்கு ஒரு வெளியே வேறு அதாவது வேற ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி கவர்ச்சி நடனம் ஆடுறதுக்கும் அதாவது அந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கும் நாட்டாம டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒன்று சின்ன சின்ன ரோல் பண்ணுறதுக்கும் வந்து கூட்டிகிட்டு வந்து பண்ண வச்சுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ இதே மாதிரி வந்து வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போது நடிகைகளே வந்து எந்த மாதிரியான ரோலும் வந்து பண்ண தயங்காமல் இருக்காங்க ஸோ அதாவது ஒரு பெட்ரூம் சீனாக ஒரு வந்து ரேப் சீனாக இல்லைனா வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு சீனாக இருந்தாலுமே வந்து தயங்காமல் நடிக்கிறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி த கரெக்டாக வந்து காசும் வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பல நடிகைகள் வந்து இருக்காங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மும்பைலேருந்து மம்தா ஜன்சிகான்ற மாதிரி நிறைய பேர் வந்து படு கவர்ச்சியான நடனம் ஆடுறது படுக்கரை காட்சிகளில் வந்து நடிக்கிறது அப்படின்றது மாதிரி இருந்திருக்கிறாங்க சமீபத்தையான ரெண்டு நடிகைகள் அதாவது வரலட்சுமி சரத்குமார் அப்புறம் வந்து இன்னொரு நடிகை அவங்க பின்னாடி பார்க்கலாம் ஸோ வரலட்சுமி சாரத்துக்கு மாதிரி வயசு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை விஷாலோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூணு வருஷம் இருந்து நல்லா அடி வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து பல நடிகர்களோட கிசுகிசுக்கப்பட்டாலும் இப்போ இப்போ வந்து ஃபெமினிஸ்ட்டாக வந்து மாறிட்டார் அதாவது நடிகைகள் படும் கஷ்டங்கள் பற்றி பேசுகிறதும் பெண்களுக்கு எதிரான கொடுமை பற்றி பேசுறதும் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இவரும் வந்து பல நடிகர்களுடன் தொடர்பில் இருந்து வந்தவர்தானா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு டீசெண்டான ஒரு நடிகையாக வந்து நடிச்சுட்டு போயிட்ருந்தார் பெருசாக வந்து பட வாய்ப்புகள் இல்லைனாலும் நடிக்கிற சிறு சிறு படங்களில் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்போஸ் காட்டி போயிட்ருந்தார் இவரை தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ஆங்கிள் வச்சு இந்த மாதிரியான காட்சிகள் படமாக்குவோம் அப்படின்ன முதல்ல முடியாது முடியாதுன்னு சொன்னவொன்னே எவ்வளோ உங்களுடைய சம்பளம்னா முப்பது லட்சம் அதுலேருந்து நான் அறுபது தரேன் அப்படின்னவுனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான அவங்க கேட்டதோட மடங்கு அதிகமாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கவர்ச்சி லெவல் வேறு மாதிரி வந்து அதிகமாகுது ஸோ அந்த மாதிரி வரலட்சுமி சாரத்துக்கு மாதிரி தெளிவில் கூட்டிகிட்டு போயிட்டு வேறு மாதிரி கூப்பிட்டு செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க இவங்களும் வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி வந்து படு கவர்ச்சியை வந்து நடித்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வரலட்சுமி சாத்துக்கு மாதிரி இப்போ வர படங்களில் வந்து அது முப்பத்தி ஏழு வயசு நடிகை வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி காட்டினா எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த தான் நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிற நடிகர்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸோ இவங்க இவங்க எந்த மாதிரியான ஒரு நடிகை அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும்போது ஒரு ரெண்டு பிள்ளைக்கு தாய் அப்படின்ற ஒரு நடிகை அப்படின்ற ஒரு குணச்சித்திர விடத்தில் அறிமுகமான இவங்க இப்போது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வேறு லெவல் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து முத்த காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட் வந்து முத்த காட்சிகள் கண்டினியூஸாக வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து இருக்கிற மாதிரியான நடிகைகள் அதாவது ரொம்ப கவர்ச்சி நடிகைகள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க ஃபேமிலி நடிகை அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு முப்பது செகண்ட் வந்து தொடர்ச்சியான மொத்த காட்சிகள் படுக்கரை காட்சிகள் அதுவும் அதர்வாவோட வந்து முன்பகுதி முக்கால்வாசி தெரியுமான காட்சிகள் ஜூமின் காட்சிகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காட்சிகள் வந்து நம்ம ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்து நடித்து பட்டை இருக்காங்க ஸோ இவங்க தமிழ் பக்கம் வரதே இல்லை ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் இல்லை கவர்ச்சி காட்டினாலும் வந்து தனியான சம்பளம் கிடையாது ஆனால் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு வகையான எக்ஸ்போஷருக்கும் ஒவ்வொரு காசு ஸோ மொத்த காட்சியாக ஒரு காசு கிளாமர் காட்சியாக ஒரு காசு படுக்கரை காட்சியாக ஒரு அதுக்கு ஒரு காசு அந்த மாதிரி வந்து ஐஸ்வர்ய ராஜேஷ் இப்போ வந்து பூந்து இருக்கிறாங்க ஸோ அதுக்கு கேட்டால் வந்து வயசு இருக்கும்போது சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்ட் இப்போ மாறியிருக்கு ஸோ எது எப்படியோ நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு ஒரு கும்தாவை வந்து எல்லாருமே பூந்து அடுத்து அவங்க நடிக்க போகிற சில படத்தில் வந்து அருமையான காட்சிகளெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி வந்து படம் மூ மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம சேனலில் போட்டுருவோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ